சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ரொம்பவே பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 5 எப்போ அப்படின்றது தான். பிக் பாஸ் சீசன் 5 எப்போ வரும் அப்படின்றது தான் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட சீசன் 4 முடிஞ்சு இப்போ சீசன் 5 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 4 சீசனுமே வந்து வெற்றிகரமாக போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 5வது சீசனுக்காக ரொம்பவே வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து கோவிட் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால வந்து ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கற மாதிரி இது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சில ப்ராப்ளம்னால அப்படியே வந்து போயிடுச்சு. இப்போ ஆகஸ்டே முடிய போதே இப்போ எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைக்கலையே அப்படினு சொல்லிட்டு பலரும் வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் வந்து ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியால வந்து லீக் ஆயிருந்தது. என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 5 கான ப்ரோமோ ஷூட்லாம் வந்து முடிச்சாச்சு. நம்ம கமல் ஹாசன் அவர்கள் வந்து அதுல வேற லெவல்ல இருந்தார். சும்மா கம்பீரமா கெத்தா வந்து இருந்தார் அப்படினு கூட வந்து சொல்லலாம். அதே தொடர்ந்து வந்து யார் யாரெல்லாம் கான்டெஸ்டன்ட்ஸா இருக்க போறா, யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போறா அப்படிங்கற மாதிரி பல அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படினே வந்து சொல்லலாம். இப்போ இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தியும் வந்து இருந்தது. அதாவது வந்து சீசன் 1ல வந்து இது இருந்தது, 2ல இது இல்ல, அப்புறம் 3ல அது கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிருந்தாங்க, 4ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டாங்க அப்படிங்கற மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸா ஒரு சீசனுக்கு வந்து பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி சீசன் 5லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரியான விஷயங்களும் வந்து வந்தது. அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுல ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்களா. ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆக கூடாது, தண்ணியும் வேஸ்ட் ஆக கூடாது அப்படிங்கற மாதிரி வந்து பாதுகாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்போ இந்த நேரத்துல லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபெமில கான்டெஸ்டன்ட்ஸ், அதாவது பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டுலாம் நமக்கு வந்து தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 30 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க செலிபிரிட்டிஸ் கூட அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெமில கான்டெஸ்டன்ட்ஸ்லாம் யாரு அப்படிங்கற மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பல பேருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது குக்குத் கோமாளி சீசன் 2ல கலந்துகிட்ட கோமாளிஸ் குக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 5ல வந்து களம் இறக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல குக்குத் கோமாளி சீசன் 2ஓட டைட்டில் வினரான நம்ம கன்னி அவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது பிக் பாஸ் சீசன் 5, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஆரம்பிச்ச அப்போதுல இருந்தே வந்து கன்னி அவர்களோட பேர் வந்து அடிபட்டு வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். துனிதா அவர்கள் வந்து இருக்க போறாங்க, அண்ட் ஷக்கிலா அம்மா அவங்களோட மகளான மிலா அவர்கள் வந்து இருக்க போறாங்க, அதுக்கப்புறம் தீபா அக்காவும் வந்து இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொருத்தங்க, அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவங்க மூர்த்தி வெங்கட் அவங்களும் வந்து இருக்க போறாங்க அப்படின்றது தான் வந்து லேட்டஸ்டா கிடைச்ச ஒரு அப்டேட்னு வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து போன சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடரான அனிதா சம்பத் அவர்கள் வந்து போயிருந்தாங்களா, சோ அதே மாதிரி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரபலமா இருக்கக்கூடிய நியூஸ் ரீடரான கண்மணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, அதாவது சவுண்டு சரோஜா கேரக்டர் பண்ணிருப்பாங்களே ஐஸ்வர்யா, சோ அவங்களும் வந்து இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கும்கி படம் மூலமா வந்து சொல்லிட்டாலே அவ காதல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல எல்லாம் வந்து இடம் புகுந்த நம்ம லட்சுமி மேனன் அவர்களை ஒரு சில வருஷங்களாவே எந்த படத்திலயும் வந்து பாக்கல, பட் வந்து பாத்தீங்கன்னா புலிகுத்தி பாண்டி அந்த படத்துல வந்து பாத்திருந்தோம் ரீசெண்டா. சோ அதை தொடர்ந்து இப்ப அவங்க அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அவங்களும் பிக் பாஸ் சீசன் 5க்கு வந்து வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப வந்திருக்கு. சோ இவங்க மட்டும் இல்லாம மாடலான நமிதா அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், அவங்களும் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 5ல வந்து இருக்க போறாங்க. சோ இந்த சீசன்ல கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு சில பேச்சுகள் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த ப்ரோமோ ஷூட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா வந்து செப்டம்பர்ல வந்து பிக் பாஸ் சீசன் 5க்கான ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா வெளிவரும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல வந்து பிக் பாஸ் சீசன் 5 கண்டிப்பா வந்து லான்ச் ஆயிடும், டெலிகாஸ்ட் ஆயிடும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ இதை கேட்ட கண்டிப்பா பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப குஷியோட ஆர்வத்தோட ஹாப்பியோட இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க எந்த அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 5க்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 5 பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் கேட்க தெரிஞ்சுக்க வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.